அப்ப இதுக்கு ஒரே வழி லெட்டர் தான். ஆமாண்ணா, உங்க மனசுல இருக்கதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி அண்ணிக்கிட்ட கொடுத்துருங்க. அண்ணிக்கிட்ட உண்மையை சொன்ன மாதிரியும் இருக்கும், உங்க மனபாரமும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமால, இது நல்லதா இருக்கு. ஆனா ஆனா லெட்டர் எப்படிமா கொடுக்கிறது? அதுக்கு ஆயிரம் வழி இருக்குண்ணா. முதல்ல நீங்க லெட்டர் எழுதிங்க, வழி நான் சொல்றேன். எழுதுனா சார் சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்கு சார்? ஓ இந்த அட்ரஸ் ஆ, இப்படி ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட் பண்ணீங்கன்னா முன்னாடியே இருக்கும். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே சார். நம்ம ரேவதி எதுக்கு அனாதை இல்ல அட்ரஸ் கொடுத்துருக்கா? சரி, எதுக்கு உள்ள போய் பாப்போம். அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வாசு. நோ 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 நோ, இந்த மாதிரி புனிதமான இடத்துக்கு என்ன வரவழைச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு ஆக்சுவலி தேங்க்ஸ் சொல்லணும். ஹலோ, எவ்வளவு நேரம் தான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பீங்க? நாங்களும் எவ்வளவு நேரம் தான் கேக்கே பாத்துட்டு இருக்கிறது. சீக்கிரமா கேக்க வெட்டி எல்லாருக்கும் கொடுங்க. கட் பண்ணுங்க. என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மானு எந்த உறவுகளுமே இல்லாத இந்த குழந்தைகளோட சேர்ந்து கொண்டாடும் போது கிடைக்கிற சந்தோஷமே தனி. இந்த குழந்தைங்களும் ஒரு நாள் திருப்தியா சாப்பிடுவாங்க இல்லையா? ஏதோ வருஷத்துல ஒரு நாள் என்னால முடிஞ்சது. வாவ், உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஜூனியர் தெரச இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எனிவே, ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ ரேவதி. மதர், காட் பிளஸ் யூ மை சைல்ட். இவர் வாசு, என்னோட ஃப்ரெண்ட். வணக்கம் மதர். காட் பிளஸ் யூ மை சன். மதர், வாசுவை பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்காருன்னு நினைக்காதீங்க. இவர் பெரிய ஜமீன்தார் வீட்டு பையன். பார்த்தா தெரியலையே, ரொம்ப சிம்பிளா இருக்காரு. இதான் அவரோட கேரக்டர். He is an ideal man. எளிமை, வாய்மை, நேர்மைன்னு ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் போய் அவங்க கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு? சொல்லட்டும் வாசு, இது ஒண்ணு முகஸ்துதி இல்ல, நல்லவங்களுக்கான அங்கீகாரம்.
நல்லவங்களை இப்படி எடுத்து சொல்லி பாராட்டினதா அதை பார்த்து வளர குழந்தைங்களுக்கு நல்லவங்களா வளரணும்ன்ற ஆசை வரும். உங்களை மாதிரி நல்லவங்கள்லாம் எங்க இல்லத்துக்கு அடிக்கடி வரணும். கடவுளோட இந்த குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யணும். நீங்க சொல்ல வேண்டியதே இல்ல மதர், அவர் ஏற்கனவே ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர் தான். பில்டிங் கட்டுறதுக்காக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றீங்கல்ல, இவர்கிட்ட சொன்னா போதும், பில்டிங் கட்டி கொடுப்பாரு. இப்படி கோத்து விடுதா என்ன வர சொன்னாலா? நல்ல நேரத்துலதான் கடவுள் உங்களை அனுப்பிச்சிருக்காரு. இந்த குழந்தைங்களுக்கு இடம் போதலன்னு புதுசா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். உங்களோட நன்கொடைய இதுல ஃபில் அப் பண்ணி கொடுங்க. ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், என்னடா முழிக்கிற? வந்து மதர், அது நான் இங்க தான் வர போறேன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா செக்கோ கேஷோ கொண்டு வந்திருப்பேன். ரேவதி இந்த இடம்னு சொல்லாம வர சொன்னதுனால நான் வெறும் கையோட வந்துட்டேன். நாளைக்கு வரும்போது நான் கொடுக்குறேனே. லம்ப் அமௌண்ட் நாளைக்கு கொடுத்துருங்க. செலவுக்கு 10,000 15,000 பாக்கெட்ல வச்சிருப்பீங்களே, அதை இப்ப கொடுத்துருங்க. ரிவிட் மேல ரிவிட் வச்சு அடிக்கிறாளே சதி லீலாவதி. I'm sorry, அது கூட எடுத்துட்டு வரல, ஜஸ்ட் பர்த்டே பார்ட்டி தானேன்னு சும்மா கை வீசிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல, இன்னைக்கு ரிசிப்ட ஃபில் பண்ணிடுங்க, அமௌண்ட் நாளை கூட கொடுத்துருங்க. என்ன மதர், ஓகே தானே? அப்படியே பண்ணலாம், நாளைக்கு ஃபில் பண்ணிடுங்க. ஓகே கொடுங்க. பத்தாயிரத்தை மொத்தமா பாத்திருக்கியாடா, நீ எப்படி குடுக்கற நானும் பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பணம் தரவில்லை என்றால் மதர் உன்னை மிதிப்பாராக. ஹாய், என்ன கவ்யா, இன்னைக்கு எங்க லஞ்ச்? வழக்கம் போல கேண்டீன்ல தான். அப்போ இன்னைக்கு ஒரு நாள் கேண்டீன் போறதை விட்டுட்டு ஏன் கூட வாயே? எங்க? ஏய் அங்க பாருங்கடி, என்னடி நடக்குது அங்க? இன்னைக்கு லஞ்ச் ஏன் கூட ஷேர் பண்ணதா? ஐயோ வேண்டாம் ராம். ஏன் வேணாங்கிற? ஆம்பளை சமையல் தான், ஆனா அவ்வளவு ஒண்ணும் மோசமா இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாரு. ஐயோ அதுக்கு இல்ல, நீங்க உங்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருப்பீங்க, நானும் ஷேர் பண்ணா எப்படி? என்னங்க நீங்க, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். ப்ளீஸ் கம் ஆன் காவியா. பரவாயில்லை, ஹே நதிங் இன் இட், வாங்க போலாம். ஓகே. பாத்தியடி அவ லுக்க. ப்ளீஸ் கம் உட்காருங்க. தேங்க் யூ. கொஞ்சம் இல்ல போதும், ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள தேங்க்ஸ் சாரி இதெல்லாம் இருக்கவே கூடாது. சாப்பிடுங்க. உயிருக்கொன்னும் ஆபத்தா இல்லையே. என்ன காவியா, ஏன் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க? இல்ல சாப்பாட்டுல வந்து. ஓ ஐம் சாரி, உப்பு இல்லையா? இந்தாங்க. தேங்க்ஸ்.
நீங்க உப்பு போட்டுக்கலையா? எனக்கு பழகிடுச்சு காவியா, நாலு வருஷமாவே சாப்பாட்டுல உப்பு போட்டுக்கிறது இல்ல. என்ன ராம் சொல்றீங்க? எஸ் என் வைஃப் எப்ப படுத்து படுக்க ஆனாங்களோ அப்ப இருந்து நான் இந்த விரதத்தை மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படி? உப்பு போட்டு சாப்பிட்டா உடம்புல சொரணம் அதிகமாயிடும் காவியா. நான் சொரணன்னு சொன்னது இந்த வயசுக்கான உடல் தேவை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. என் வைஃப் படுத்து படுக்கையா இருக்கும்போது எனக்கு அப்படிப்பட்ட உணர்ச்சிகள் தேவையா? என் உடம்புக்கு அப்படி ஒரு விஷயமே ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி பத்திய சாப்பாடு சாப்பிடுறேன். உண்மையிலேயே உங்களோட நிலைமை ரொம்ப பரிதாபன்றாம். மனசுல இவ்வளவு கஷ்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி உங்களால இவ்வளவு கலகலப்பா இருக்க முடியுது? எஸ் ஐ நோ. கடவுள் நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காரோ அதை நாம அப்படியே எடுத்துக்கிட்டு சந்தோஷப்படணும். மத்தபடி கிடைக்காததெல்லாம் நினைச்சு வருத்தப்படக்கூடாது. தட் இஸ் மை பாலிசி. நல்ல பாலிசி தான். ஆமா, ஆபீஸ் டைம் தவிர உங்களுக்கு வேற ரீக்ரியேஷனே கிடையாதா? நான் வீக்கெண்ட்ல வெளிய போவேன். இந்த வாரம் கூட பிளான் பண்ணிருக்கேன், நீங்க வரீங்களா? போலமே. தேங்க் யூ. அட, தேங்க்ஸ்லாம் சொல்ல கூடாதுன்னு நீங்க தான சொல்லிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஓ சாரி சாரி. சாரியும் சொல்ல கூடாதுன்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. ஆஹா, மடக்கிட்டாங்க ஐயா, மடக்கிட்டாங்க ஐயா. இங்க தான் இங்க தான் என்ன மாப்பிள்ள சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க. என்ன என்ன போய் நீங்க வாங்கன்னு பேசுறீங்க? நான் சின்ன பொண்ணுதா, வா போனே பேசுங்க. அப்புறம் உங்க வருங்கால பொண்டாட்டி பாக்கிறதுக்கு வீடு தேடி வந்துட்டீங்க போல இருக்கு. அம்மா அப்பாவும் வீட்டுல இல்ல? தெரியும், சொன்னாங்க. ஓ, சொல்லிட்டியா? இங்க பாருங்க, அம்மா கொஞ்சம் பழைய டைப். வீட்டுல அவங்க இல்லாதப்ப நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா. புரியுது, ஆனா அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். என்ன பண்றது, உங்க அதிர்ஷ்டம் அப்படி இருக்கு. சரி, வந்தது வந்துட்டீங்க, சீக்கிரம் பேச வேண்டியதை பேசிட்டு கிளம்பிடுங்க. நான் எதுக்கு இங்க நந்தி மாதிரி? உட்காருங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவ எப்பவுமே இப்படிதான் துடுக்கா பேசுவா. அதனால என்னங்க, பரவாயில்ல, சின்ன பொண்ணு தானே. குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏதாவது? இல்லைங்க, நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். இதை பாருங்க, என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா அதெல்லாம் இந்த புத்தகத்துல இருக்கு. நீங்க படிச்சுட்டு உங்க பதில சொல்லுங்க. இந்தாங்க, தயவுசெய்து வாங்கிக்கோங்க. சரிங்க, நான் வரேன், படிங்க.
செல்வம், எப்ப வந்தீங்க? இதோ இப்பதான். என்ன திடீர்னு இந்த பக்கம்? வீட்டுல ஏதாவது சொல்லி அமிச்சாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. மனசுக்குள்ள ஒரே உறுத்தலா இருந்துச்சு. அதான் அர்ச்சனாவை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு போலாமேனு வந்தேன். என்ன செல்வம், நீங்க இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே! ச்சே, அர்ச்சனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டீங்களா? இல்லைங்க, நேரடியாக உங்க முகத்தை பத்தி பேச ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. அதான் மனசுல இருக்கிறதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி ஒரு புத்தகத்துக்குள்ள வச்சு கொடுத்துட்டேன். என்ன செல்வம், நீங்க இப்படியா பண்ணுவீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழைய உடைச்ச மாதிரி பண்ணிட்டீங்களே. எனக்கு வேற வழியே தெரியலங்க. கடைசி வரைக்கும் என் கூட வாழ போற பொண்ணுகிட்ட ஆரம்பத்திலே போய் சொல்லிட்டுமேன்னு மனசு ரொம்ப உறுத்தலா இருந்துச்சு. அதனால என்னால எந்த வேலையும் சரியாவே செய்ய முடியல. எப்படியாவது உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு, லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன். சரி, போனது போகட்டும். இனிமே நீங்க எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லாம செய்யாதீங்க. சரி, நான் வரேன். We'll be right back.